ஹே காய்ஸ், அரோமாவிஜய். நார்த் கொரியாவோட ஸ்பை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுத் கொரியா. ஓகே, சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸு தான் வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே அவங்க ஸ்பை வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்பை தான் வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு வந்துட்டு சவுத் கொரியாவுக்கு சொல்கிறாங்க. இந்த சவுத் கொரியாக்காரங்க அதை வந்து நியூஸாக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஓவராலாக இந்த ஸ்பை யார் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இந்த இதில் வந்து பேச போகிறோம். முதல்ல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், என்னடா இவன் மறுபடியும் வந்து நார்த் கொரியாவை பற்றியே வந்து பேசிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதை இன்றைக்கி வந்து இது நார்த் கொரியாவோட இது வந்து ஒரு லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இது மூலமாக வந்து சொல்லிக்கிறேன். ஏன்டா, நார்த் கொரியாவை பற்றி நம்ம இது வரைக்கும் நிறையாவே வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ இது வந்து என்னோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் நார்த் கொரியா பற்றி. திரும்ப அங்கே நார்த் கொரியாவில் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பற்றி பேசலாம். ஓகே, இப்போதைக்கு இன்றைக்கி நேரம் இந்த மேட்டருக்குள்ளே வருவோம். முதல்ல இந்த நார்த் கொரியாவில் இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து நான் நேற்று என்னோட வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்தாச்சு. இந்த டெய்லி என்கே அப்படின்ற நியூஸ் வந்து எந்த ஒரு நியூஸுமே வந்து அப்டேட் பண்ண கிடையாது. கிம் ஜான் வந்து திரும்ப வந்ததை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது தான் ஓவராலாக இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, முதல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி என்கே அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இருக்குது நார்த் சவுத் கொரியாவில். இந்த சவுத் கொரியாவில் இருக்கிற இந்த நியூஸ் பேப்பர் ஓவராலாக வந்து இது நியூஸ் பேப்பர் கிடையாது, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், நியூஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஓவராலாக நார்த் கொரியாக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்துட்டு கவர் எடுத்துட்டு அந்ததை வந்துட்டு நியூஸாக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். ஓகே, இந்த இதுக்கு வந்து எப்போ அதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2004 இதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஹன் கி ஹங் அப்படின்றவர் வந்து ஃபார்ம் பண்ணார். இதுக்கு ஃபண்டெல்லாம் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவிலேருந்து இதுக்கு வந்து ஃபண்டு கிடைக்குது. அதுவும் ஒரு சில அரசியல் கட்சிங்க வந்துட்டு ஃபண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் இதுக்கு ஃபண்டு வந்து அங்கேருந்தான் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஓவராலாக வந்து இது வரைக்கும் அவங்களோட ஒரு 20 பேருக்கு மேலே இந்த இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த 20 பேர் ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கான மொத்தம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நார்த் கொரியாவிலேருந்து வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நிறையா பேர் வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. டோட்டலாக இது வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு 4 லாங்குவேஜில் இந்த நியூஸ் எல்லாம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து இங்கிலீஷு, சைனீஷு, கொரியன், ஜப்பான், இந்த 4 லாங்குவேஜில் இதை வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த 4 லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணாலும் இவங்களுக்கு தேவையான நியூஸ் எல்லாம் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட நிறையா வந்துட்டு இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் ஸ்பைன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பை எல்லாம் வந்துட்டு நார்த் கொரியாவுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதாவது இது வந்து ஒரு நாட்டோட ஸ்பை கிடையாது, இந்த நியூஸ் சேனலுக்குன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பிளாட்ஃபார்முக்குன்னு சொல்லி இவங்க வந்து தனியாக அங்கே வந்து வச்சிருக்கிற ஸ்பை தான் வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து, அதாவது இந்த நார்த் கொரியா வந்து ரொம்ப ஒரு கம்யூனிசமான கண்ட்ரி இல்லையா, அது இல்லாமல் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அந்த மாதிரி நாட்டுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான வேலை. ஆனால் அப்பையும் கூட இவங்க வந்துட்டு இவங்க சொந்த ரிஸ்க் எடுத்து இந்த நார்த் கொரியாவுக்குள்ளே என்ன நடக்குது, அங்கே வந்து மக்களுக்கு எதிராக எந்த மாதிரியெல்லாம் வந்து ஆட்சி நடக்குதுன்றதை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ப்ளஸ் வந்து அங்கே நடக்கிற விஷயங்களை வந்துட்டு உலக மீடியாவுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் வந்து இந்த சவுத் கொரியாவில் இந்த நியூஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட நியூஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க அங்கேருந்து நிறையாவே வந்துட்டு ஃபோன் மூலமாக நிறையா கம்யூனிகேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அந்த ஃபோன் மூலமாக மேக்ஸிமம் வந்து சைனீஸ் பிராண்டு என்ன மொபைல்லாம் வந்து இருக்குதோ அந்த பிராண்டுகளை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னாங்க. அது போகிறதுக்கு நிறையாவே வந்துட்டு இவங்க இன்டர்நெட்டாகவே வந்து இன்டர்நெட்டில் மூலமாக வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கொஞ்சம் பேர் வந்துட்டு இந்த சைனா பார்டர்லையும் ப்ளஸ் வந்துட்டு கொரியன் சைனா பார்டர்லையுமே வந்து கொஞ்சம் இவங்களோட இவங்களோட அந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அங்கே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் வந்து சைனா பார்டர்லேருந்து கொரியன் பார்டருக்கு வராங்களோ இல்லை கொரியன் பார்டர்லேருந்து சைனா பார்டருக்கு போகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் போயிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப அவங்க மூலமாக எவ்வளோ இன்டர்வியூ கிடைக்குது, இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதுகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அது மூலமாக தான் வந்து இவங்க வந்து நியூஸாகவும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஓவராலாக இந்த டெய்லி என்கே தான் வந்து டோட்டலாக நார்த் கொரியாவுக்குள்ளே என்ன விஷயமெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து கேப்சர் பண்ணி அதுகளை தான் வந்து நியூஸாக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி அதே நார்த் கொரியாவுக்கு பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த டெய்லி என்கே வந்து பப்ளிஷ் பண்ணாததுக்கும் நேற்று வந்து நான் ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து ஓவராலாக இந்த நார்த் கொரியாவுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வந்து கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக இந்த டெய்லி என்கின்ற நியூஸ் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுத் கொரியாவில் இருக்கிற உண்மையான அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருப்பாங்க தெரியுமா, அந்த நாட்டோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அவங்களுக்கே சில நேரங்களில் இவங்க மூலமாக தான் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு டாப் சீக்ரெட்டாக இவங்க வந்துட்டு ஒரு டீம் வந்து அங்கே வந்து வச்சு ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்கன்றாங்க. யாருக்குமே வந்து இது வரைக்கும் தெரியாதுனாங்க. இதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லணும்னு சொன்னால் அவங்களோட நார்த் கொரியாவுக்குள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இவங்களோட ஸ்பை எல்லாம் நிறையவே இருக்கிறாங்கன்றாங்க. அந்த அளவுக்கு சீக்கிரட்டா வந்துட்டு சவுத் கொரியா வந்து நார்த் கொரியாக்குள்ள அவங்களோட ஒரு ஸ்பை எல்லாம் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்குது இந்த நியூஸ் சேனல் மூலமா. ஓகே காய்ஸ், மேக்ஸிமம் இந்த பதிவு மூலமாக நார்த் கொரியாவுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பை யார் அப்படின்றத பற்றியும் இந்த டெய்லி என்கேக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே வந்து நியூஸ் அந்த ஸ்பை எல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்றதை பற்றியும் நான் இது மூலமாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பதிவுகளை பற்றின ஏதாவது உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ், ஒரு சஜஷன்ஸ் இருந்தால்
நீங்கள் கவுன் பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டாபிக் கூட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். லவ் யூ டு ஆல். ஜெய்ஹிந்த்.